மக்களே வாங்க, நம்ம இங்க இந்த இடத்துல மூணாவது வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க மியாவளியில. இந்த இடத்துல மெயினா இந்த இடம் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனு. இந்த இடத்தாண்ட போன ரெண்டு வீடியோவில் இந்த இடத்தாண்ட எப்படி இந்த ட்ரெயின் அந்த பைக் ட்ரெயினை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்றத வந்து நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். விசாரித்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் இங்கே இருக்க அஃபீஷியல்கிட்டே கேட்டு பேசினோம். எல்லாமே நான் உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்லிட்டேன், என்ன நடந்ததுன்னு நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இந்தமாரி கலர் கலராக ட்ரிங்க்ஸ் நிறைய விற்கிறாங்க போல். ஆனால் ரேட் எல்லாமே பாருங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. தைப்பே கூட அதிகமாக இருக்கீங்க. எப்பவுமே கிராமத்து சைடெலாம் போனால் ரேட்டு கம்மியாகவும் தான் பேர். ஆனால் இது டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கிறதுனால ரேட் எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க. இவங்க பாருங்கள் ஏதோ டிக்கெட் மாரி ஏதோ எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்களேன். அதை ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. இவங்களுக்கு கிடச்சிச்சு போல டிக்கெட்டு. அதாவது இவங்க வந்து புக்கிங் பண்ணியிருப்பாங்க. இவங்கக்கிட்ட நம்ம அப்புறம் பேசணும்.你看，是这是明天的，没有，这是今天的。他这个要怎么是一个月前开？哎，两个月前开。他那个我们去哪里领？这个车？他就是你要网络上先抢到，你要时段，有了之后再现场直接做。当天领就可以。对，当天现场领。如果你们下次要来的话，可以先看一下官网。 就是你大概两三个，还有没有？我们要的时间？如果你说他的票真的很难抢，他很难抢。对，他就是你，我不知道，我们是廉价很难抢，平常价位我不知道。那你可以提前两，你可以先去看他大概开放多久前开放，然后你往前推，你大概要的时间，然后他有一个开放九点还是十点，某一天的九点十点定下一个月的这个日期，然后就想去抢，抢哦，然后就是要付款，很抢手，很抢手，真的不好抢。 அதான் மக்களை இவங்க வந்து எப்படி இந்த டிக்கெட்டை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு புக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த டிக்கெட்டை எப்படி வாங்கினாங்கன்ற முழு கதையும் சொல்லிட்டாங்க சைனீஸில் இவங்ககிட்ட. அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து அப்படியே நடைய கட்டிட்டு இப்படியே நேராக நடந்து வந்தோம். இந்த இடத்த வந்தால் அந்த ட்ரிங்க்ஸ் கடை போல். இங்கே பாருங்கள் அழகாக செடியெலாம் எப்படி வச்சுருக்காங்களே, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் நிறைய இந்தமாரி ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு, அதுக்கப்புறம் நிறைய அந்த கேக்கு இந்தமாரி ஐட்டங்கள்லாம் நிறைய இருக்குது போல். வெஸ்டர்ன் ஃபுட் எல்லாமே கிடைக்குது போல். இங்கே பாருங்கள் ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஏதாவது கிடைச்சா கண்டிப்பாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கேயும் இதேமாரி ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறம் இது அதுன்னு வெஸ்டர்ன் ஃபுட்டாகவே இருக்குது. ஏதாவது இந்த ஊருக்கு இந்த கிராமத்துக்கு ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கும்ல அந்தமாரி ஏதாவது ஃபுட்டு தான் ட்ரை பண்ணணும்னு பார்க்குறேன். இங்கே பாருங்கள் அங்கே போக முடியாதவங்க இந்தமாரி சும்மா இது வச்சுருக்காங்க, இதில் உட்காந்துட்டு பிக்சர்லாம் எடுத்துகிட்டு பந்தாவா போடலாம் போஸ் போட்டுக்கலாம் போல். அதுதான் பண்ணுறாங்க போல. அங்கே குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இதுவாக டிசப்பாயின்ட்டிங்காக இருக்கும். ஏன்னா அவங்க சொன்னாங்க 40 கம்பார்ட்மெண்ட் தான் இருக்குது. அதுமாரி ஒரே நாள் ஒரு நாளில் வந்து 4 தடவை தான் ட்ரையல் போவோம் இங்கேருந்து அங்கே. அதேமாரி புக் பண்ணிட்டு தான் வரா மாதிரி இருக்க முடியும். டைரெக்டாக வந்து டிக்கெட் வாங்குறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னாங்க. இவங்ககிட்டயே நம்ம இந்த லேடி ஒருத்தங்கிட்ட நம்ம பேசணும் பார்த்தீங்களா, அவங்களும் அதை தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டம் டிக்கெட் வாங்குறது இங்கே, 1.5 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் புக் பண்ணியிருக்கு காலியாகிடுது. அதனால் வந்து உடனே புக்கிங் ஓப்பன் ஆன உடனே நம்ம ஊரில் எப்படி இந்த புக்கு இந்த ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணும்போது எவ்வளோ காம்படிஷன் இருக்குமோ, இல்லை புது படம் வருதுன்னா எந்த அளவு காம்படிஷன் இருக்குமோ அந்தமாரி சொல்கிறாங்க இவங்க இந்த ட்ரெயினை புக் பண்ணுறதுக்கு. சரிங்க, என்ன பண்ணுறது, நமக்கு இந்த வாட்டி கொடுப்பனை இல்லை, அடுத்த டைம் பார்ப்போம் கண்டிப்பாக. நான் புக் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு மியாவளிக்கு திருப்படியும் வந்தாகணும். இந்த இடத்த நம்ம திருப்படியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா சூப்பரான லொக்கேஷன்லாம் காட்டியிருக்காங்க வீடியோவில் இதுக்கு முன்னாடி. அதனால் நான் வந்து உங்களுக்கு அதெல்லாம் நான் காட்டியே ஆகணுன்றது விருப்பத்தோடு இருக்கேன். அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாரி இந்தமாரி வீடியோவெலாம் லைக் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்தமாரி ஒரு கிராமத்துக்கு இவ்வளோ அளவு ட்ராவல் பண்ணி வந்து உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம தைப்பையிலேயே அழகாக ஏதாவது ஈஸியாக பக்கத்துலேயே ஏதாவது கடைக்கு போனோமா, உங்களுக்கு அழகாக 2 வீடியோ எடுத்து போட்டோமான்னு இல்லாமல் மனக்கெட்டு இவ்வளோ தடவை ட்ராவல் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்கேன். பாருங்கள்
எனக்கும் இது நல்லா தான் இருக்கு. நம்ம இதுமாரி புது புது இடம்லாம் போனால் தான் இன்னும் நல்லாயிருக்கும், ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், நிறைய விஷயங்கள்லாம் தெரிய வரும். சும்மா நம்ம இருக்க சிட்டி பக்கத்துலேயே உங்களுக்கு எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு 1 hour 1.5 hour அப்படி போயிட்டு வர மாதிரி ஈஸியாக இந்த ஹைக்கிங் அது மாதிரிலாம் காட்ட முடியும் தான். இன்னும் தைப்பேடியே நிறைய இடம் இருக்குது உங்களுக்கு நான் காட்டுறதுக்கு. பட் இருந்தாலும் ஹாலிடே கிடைக்கும் போது இந்தமாரி கொஞ்சளவு வந்து இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் உங்களுக்கு காட்டணும்ல, அதுக்காக தான் நான் இவ்வளோ தளவு வந்தேன். இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையுமே கவர் போட்டு மூடி வச்சுருக்காங்க பாருங்களேன். இந்த பாபா பாருங்கள் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எக்ஸசைஸாக ட்ரோனை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். அழகாக ஒரு யூடியூபராக இருக்கேன் நானே, இன்னும் ட்ரோனை கையில் எடுத்துக்கல. இவங்க பாருங்கள் ஃபேமிலி பிக்சர் எடுக்கிறதுக்கு ட்ரோனை வச்சு விளையாடிக்கிட்டு பிக்சர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொடுமல என்ன பண்ணுறது, இருங்க நம்ம சேனலும் பாப்புலர் ஆகட்டும், மானிட்டைசேஷன்லாம் வாங்கிட்டோம்னா நம்மளும் பெரிய லெவலில் வீடியோலாம் பயங்கரமாக போடுவோம் தான். எங்கே ஆசை இருக்குது ஆனால் ஒன்றும் நடக்கிறாம தெரியலையே. மக்களே சப்போர்ட் பண்ணுங்க மக்களே, அப்போ தான் இதுமாரி பிரம்மாண்டமான கண்டென்ட்லாம் நம்மளும் பறக்க விட்டுலாம் காட்டலாம். இப்படி போய் அப்படி போய் மலையிலேருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் தவறுறது பறக்கிறது எல்லாத்தையும் காட்டலாம் உங்களுக்கு. சரி ஓகே, இங்கே பாருங்க நம்ம அப்படியே நடந்து இந்த சைடு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 100 meters மேலே நடந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 10 rupees காயின்லாம் போட்டு பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான், இது வந்து நம்ம பைனாக்குலர் மாரி இதில் காயினை போட்டு நம்ம இங்கேருந்து ஜூம் போயிலாம் பார்க்கலாம். இப்படி பாருங்கள் காயின் போடுறதுக்கு இங்கே இருக்குது பாருங்கள், போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்தமாரி 10 rupees காயின் போட்டால் ஒர்க் ஆகும் போல், அது 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ தான் மேக்ஸிமம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சைடில் மலையிலலாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ட்ரோனெல்லாம் நம்மக்கிட்ட வசதி இல்லைன்னா நம்ம இந்தமாரி தான் பார்த்தாகணும். ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் நான் காட்ட முடியாது, கண்ணில் தான் பார்க்க முடியும். என்ன பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்தால் இதை போட்டு உங்களுக்கு அழகாக ரெக்கார்ட் பண்ணி அதை எடுத்து நான் காப்பி பண்ணி உங்களுக்கு போட்டுற மாட்டேன்னா. இங்கே பாருங்கள், இங்கே நிறைய பேர் நின்று வந்து இந்தமாதிரி ட்ரிங்க்ஸு அப்புறம் சாப்பாடெலாம் நிறைய கிடைக்கிறது போல், ஒரு சில ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேங்க. ஆனால் எல்லா கடையிலையுமே கொச்ச கொச்ச கொச்சன் இருக்கு கூட்டம், எதையுமே சாப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியல, அவ்வளோ கூட்டம் இருக்குது. என்ன பண்ணுறது, இருங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இங்கெல்லாம் கிராமத்து சைட்லாம் 6:30 ஏற கட்டிடுவாங்க, இப்போ கிட்டத்தட்ட இருட்டுற மாதிரி ஆயிடுச்சுங்க. அதனால் நம்ம சீக்கிரமாக ஏதாவது கடை இருக்கான்னு பார்த்து உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஃபுட் இருக்கான்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள் இந்தமாரி கடையில் எவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள் லைனில். அதனால் சாப்பிட்ற ஆர்வமே போகுது, என்னடா இந்த லைனில் நின்று இதை வாங்கி சாப்பிட்ணுமான்ற மாதிரி தோணுது. சரி வாங்க உங்களுக்கு கிட்டே போயிட்டு என்ன தான் இப்படி விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது காட்டுறேன். நான் வாங்குறேனோ இல்லையோ அட்லீஸ்ட் உங்களுக்கு காட்டிடுறேன் வாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டு அப்படி அப்படியே போட்டு வச்சுருக்காங்க பாருங்களேன், அவ்வளோ பிஸியாக இருக்கு போல் இந்த கடை. இங்கே பாருங்க என்ன கடை இருக்கு பாருங்க, லைனில் நின்றுட்டு வாங்கிட்டு இருக்காங்க. பாருங்க ரோடு வந்து ரெண்டு சைட்லேயும் வண்டி போச்சுன்னா ரொம்ப கஷ்டம்தான். அப்புறம் நம்ம இந்த இது வாங்கினோங்க, இதை வந்து ஹாட் டாக்னு இது உள்ளலாம் வெஸ்டர்ன் கண்ட்ரிலாம் சொல்லுவாங்க. இதை வந்து இந்த ஊரில் வந்து இவங்க லாங்குவேஜில் சைனீஸில் வந்து ஷங் சாங்ன்றாங்க பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இது போர்க்கில் தான் முக்கால்வாசி பண்ணுவாங்க, சிக்கன்லேயும் ஒரு சில இடத்துலலாம் பண்ணுவாங்க, ஆனால் போர்க்கு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு இங்கே தைவானில். அதனால் அதில் வந்து இந்த இதுவெலாம் போட்டு செய்வாங்க, ஊலாயின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த மலையில் வந்து என்னென்னா மீன் முட்டை இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் போட்டு செய்வாங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுவும் நல்லா தான் இருக்குது, இந்த இடத்துல வாங்கி சாப்பிட்டதும். இப்போது இங்கே பாருங்கள் இந்தமாரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்லாம் வச்சுருக்காங்க பாப்பாங்களுக்கு, அழகாக வாங்கி போட்டு பிக்சர்லாம் எடுக்கலாம்ல. 100 rupees தான் போட்டிருக்காங்க, சீப்பாக தான் தெரியுது, ஏன் இவ்வளோ சீப்பாக இருக்குது, ஒருவேளை செகண்ட் ஹேண்டாக இருக்குமோ என்னன்னு தெரில. இங்கே பாருங்கள் இவ்வளோ இருக்குங்க, எவ்வளோ ஐஸ் பாருங்களேன், குச்சை ஐஸு, அழகழகாக நல்லா கலர் கலராக இருக்குது, பார்த்தாலுமே எச்சி ஊறுது. சுகர் நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்குது இப்போல்லாம், நம்ம ஊரில் இருக்கும்போதெல்லாம் அந்த ஃபீலிங் வரல, ஆனால் இங்கே வந்த உடனே இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு நமக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா நம்ம நிறைய சுகர் சாப்பிட்றோமோ அப்படின்ற மாரி. சூப்பரில் இங்கே பாருங்க முட்டை, அதை வந்து அழகாக அப்படி குக் பண்ணியிருக்காங்க. உள்ளே பாருங்கள் கரு ஃபுல்லாக குக் ஆகலை, கரெக்டாக அந்த பதத்துக்கு எடுக்கிறாங்க போல், அதுதான் ஹைலைட்டு. இங்கே பாருங்கள் இந்தமாரி சிப்ஸ் மாதிரிலாம் வெரைட்டிலாம் வச்சுருக்காங்க என்னென்னவோ,
இதெல்லாம் பூரிச்சது போல் இங்கே பாருங்கள், அவங்க எடுத்து நமக்கு அங்கே வைக்கிறாங்க நிறைய சாம்பிள்லாம், சாப்பிட சொல்லி சாப்பிட்டு பாருங்கள், அப்போ சாப்பிட்டு பிடிச்சிருந்தா வாங்கிக்கங்கன்ற மாதிரி. இங்கே பாருங்கள் எள் உருண்டை, நம்ம ஊரில் எல்லாம் உருண்டை ஃபார்மில் இருக்கும், இதை வந்து தட்டி பர்ஃபி மாரி வச்சுருக்காங்க பாருங்கள். அதுலேயும் நிறைய நிறைய அந்த பூசணிக்காய் விதை அது இதுன்னு நிறைய டிஃப்ரெண்ட்டான இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு அது ஒரு லேயர் லேயராக அழகழகாக இருக்குது பாருங்களேன். எல்லாம் கலந்துருக்காங்க, வேர்க்கடலை மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாம் வெரைட்டினையும். அதுக்கப்புறம் அந்த ஜெல்லிலாம் நடுவில் ஆட் பண்ணி இப்படி எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க இந்த கடையில் பாருங்கள். இவ்வளோ இருக்குது கேக்கா. எப்பயுமே இந்தமாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இந்த மாதிரி நிறைய சாம்பிள்லாம் வச்சுருப்பாங்க, நம்ம ஃப்ரீயாக ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். பட் நமக்கு ஒரு சில இடத்துல ரொம்ப கூச்சமாக இருக்கும், ஐயோ சாப்பிட்டா நமக்கு வாங்கணும், வாங்காமல் வெறும் சாப்பிட்டு போனால் ஒரு மாதிரி நமக்கே ஒரு ஃபீலிங் வரும். அதனால் நான் முக்கால்வாசி அவாய்ட் பண்ணிடுவேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவேன், இல்லைனா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக வந்து ஆஹா இது செம்மையாக இருக்கும் போலையே அப்படின்னா எடுத்து சாப்பிட்ருவேன். சரி வாங்க போவோமா, அப்படியே இன்னும் கொஞ்சளவு போய் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே கடை இருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம, ஏன்னா இந்த சைடு தான் வண்டியில் வந்தோம், ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு அப்புறம் வந்து ஹைவே தான், ஒரு கடையும் இருக்காது இந்த இடத்துல. இப்போ இருக்கும்போதே சாப்பிட்டா தான் உண்டு, இல்லைனா வீட்டுக்கு போகிற வழியில் ரொம்ப லேட் ஆயிரும் நினைக்கிறேன். ஏன்னா நான் சொன்னேன் சிட்டியிலேருந்து இது ஒரு 1.5 hour, 2 hour ஆயிருங்க, நம்ம நைட்டில் வரப்போ போகிறோம், எப்படி இருக்குன்னு தெரில. ரோடெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும் மலையிலலாம், அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் ஓட்டணும். இப்போ பாருங்கள் இந்த ஐஸ்கிரீம் 2 வாங்கினோம், இங்கே பாருங்கள் 2 ஃப்ளேவர் தந்திருக்காங்க, 2 வாங்கியாச்சு, சாப்பிடுவோமா. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே நடந்து போவோம் ரோட்டில் வாங்க. இங்கே பாருங்க போர்டு போட்டிருக்காங்க பாருங்க, தாத்தாவும் அது பக்கத்தில் இருக்க ஒரு ஏதாவது ட்ரெயின் ஸ்டேஷனோட பேராக இருக்கும் போல். இங்கே பாருங்க இந்தமாரி போஸ்ட் பாக்ஸ் எல்லாம் விளையாட்டு பொருள் ஆகிடுச்சு இப்போ. அப்போல்லாம் எவ்வளோ சீரியஸாக இருக்கும் போஸ்டெல்லாம், நம்ம ரிசல்ட்டெல்லாம் வரணுன்னா கூட போஸ்ட்டில் தான் வரும், அது என்னடா வரவே இல்லைன்னு போஸ்ட் மேனை பார்க்கும்போதெல்லாம் ஐயா சாமி ஏதாவது என் பேரில் வந்திருக்கா பார்த்து சொல்லுங்கன்னுவேன். இங்கே பாருங்க குச்சி ஐஸ்லாம் ஞாபகம் இருக்கா நம்ம ஊரில், அந்த ஹைலைட்டு அந்த இது தான் பாம்பாம் அழுத்தும் போது அப்படி ஒன்று வரும் பாருங்கள் சவுண்டு அதுதான். இங்கே பாருங்க இப்படி தான் இருக்கும் போல், நம்ம சின்ன வயசுலலாம் இது மேலெலாம் வந்து பார்க்கவே முடியாது, அவரே கையை விட்டு ஏதோ ஒன்று எடுத்துருவார், உள்ளே என்ன இருக்குன்னு நம்ம கடைசி வரைக்கும் காட்டவே இல்லை அந்த வயசில். இப்போ நம்மளால் பார்க்க முடியுது உள்ள, பட் ஆனால் உள்ளே எதுவும் இல்லை, என்ன பண்ணுறது பாருங்க. இப்படி தான் திருவிழா கோலமாக இருக்கு இந்த இடம், ஆனால் ஜகஜோதியாக இருந்தது இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து நிறைய பேர் எல்லாம் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க, அதனால் வந்து கொஞ்சம் சோர்வடைஞ்ச மாதிரி தான் இருக்குது இப்போ இடம். நான் உள்ளே வண்டியில் நாங்கள் உள்ளே வரும்போது அப்படி இருந்தது, செம்மையாக இருந்தது, அவ்வளோ கூட்டம், எக்கச்சக்க கூட்டம். வண்டி உள்ளே ஒரு சில அந்த ஸ்டார்டிங்கில் வரும்போது கொஞ்சம் ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது, அதுக்கப்புறம் ஓகே, இங்கெல்லாம் கொஞ்சளவு வந்ததுக்கப்புறம் ஓகேன்ற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் டிராஃபிக்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல, இந்தமாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் அப்பப்போ அதுமாரி தான் ஆகும். அதனால் வந்து நம்ம தான் கரெக்டாக பிளான் பண்ணி கொஞ்சம் அங்கங்கே கரெக்டான லொக்கேஷன் பார்த்து வண்டியை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு சுற்றலாம். அங்கே பாருங்கள் மேலே என்ன ஓட்டிருக்காங்க பார்த்தீங்களா, சைக்கிள் அண்ணா மேலே சைக்கிள், அவர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வச்சுருப்பார்ல பெரிய ஆளானாலும், அதுமாரி அவருக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் போல் அந்த கடையில் இருக்க அவருக்கு. அதை வந்து அவர் கடையோட இதுவில் நான் என்ன அது நேம் போர்டுக்கு கிட்ட மாட்டி வச்சுருக்காருங்க பாருங்கவேன், வீட்டுக்குள்ளே கூட வைக்கல, இல்லைன்னா அது சும்மா அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காரான்னு தெரியல, இல்லை சென்டிமெண்ட்டுக்காக வச்சுருக்காரா, இல்லை சும்மா இதுக்காக வச்சுருக்காரான்னு தெரியல. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக. இங்கே பாருங்க ஆகா செம்மையாக இருக்குல்ல அது பார்க்குறதுக்கு, விளம்பரம் பயங்கரமாக பண்ணுறாங்களே, ஸ்வீட்டு போல் செம்மையாக இருக்கும் போலையே, ஏச்சி ஊர்து தான். இங்கே பாருங்க இவங்களும் கப்பில் வந்து நின்றுட்டுருக்காங்க, வேறு ஏதோ பொறிச்சு போடுறாங்க இருக்கு, வேறு ஏதோ போடுறாங்க பவுடர் மாதிரி சில்லி பவுட்ரா ஏதோ வறுத்து போடுறாங்க போல், வறுத்துட்டு மேலே மசாலா போட்டு தராங்க ஏதோ. வாங்குவோமா வாங்க வேணாமா, ஒரே டைலமாவில் இருக்கேன். ட்ரிங்க்ஸு கூட இருக்குது போல்,
அப்படியே நம்ம அந்த கடையிலேருந்து அப்படியே இப்படி வந்துட்டோம். டிராவலில் போல் எதுவும் சாப்பிட்ற மாரி இல்லைங்க, எல்லாமே கொஞ்சம் ரேட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதேமாரி கொஞ்சம் என்னது எதுவுமே வந்து நார்மலான ஃபுட்டாகவே இல்லை, எல்லாமே சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி தான் விற்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. இங்கே பாருங்கள் பசங்க பாருங்கள், இன்னும் தண்ணியில் தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த டீம் போல இவங்கெல்லாம் நம்ம வரும்போது இன்னொரு பாப்பாங்கெல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தது, நம்மளும் ஹெல்ப் பண்ணோம். இங்கே பாருங்கள் இந்த தம்பி, ஆ தண்ணி அப்படி ஊற்றுது பாருங்களேன், பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது பசங்க விளாட்றத. ஓடிட்டான், என்னடா இந்த ஆள் நம்மளை வீடியோ எடுக்கிறான் அப்படின்னு. அங்கே பாருங்கள் அந்த கிணறை ஓப்பன் பண்ண முடியும் போல், அந்த பசங்க தூக்கி பார்த்தான் முடியல, ஹெவியாக இருக்குது. இருறா நான் ஒரு கை போடுறேன், நமக்கு ஹெவியாக தாங்க இருக்குது, பயங்கர ஹெவியாக இருக்குங்க. அருக பழசு இரும்பு அவ்வளோ வெயிட்டாக இருக்குது, செம்ம ஹெவி பாருங்கள் கணம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது. நம்மளாலேயும் முடியல அப்பா, ஒரு கையில் வேறு கையில் கேமரா வச்சுக்கிட்டு அதை தூக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது. எப்படியோ தூக்கி காட்டிட்டோம்ல. சரிங்க, அப்படியே நம்ம இப்போ ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கோம், போகிற வழியில் தான் ஏதாவது கடையை பார்த்து சாப்பிட்ணும். சரிங்க, நம்ம இந்த இடத்த ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு, கடைங்களை நம்ம உங்களுக்கு முடிஞ்ச அளவு காட்டினேன். நிறைய கடைங்களில் இருக்குது ஆனால் வந்து கூட்டம் எக்கச்சக்கமாக இருந்தது, அது ஒரு விஷயம். ஒரு சில கடைங்களில் நார்மலாக ஃபுட்டு வந்து எப்படின்னா நம்ம ஊர் ரைஸோ இல்லை நூடுலோ அதுமாதிரி ஏதாவது கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் நார்மலான ஃபுட்டு கிடச்சிருந்தா பரவாயில்ல, நிறைய ஸ்நாக்ஸ் மாதிரி ஐட்டம் தான் நிறைய கிடச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஷேவ் ஐஸ் மாதிரிலாம் கிடச்சிருந்தது, பட் அந்த ஷேவ் ஐஸே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. நம்ம நார்மலாக 60 NTD அதுமாதிரி தான் வாங்குவோம், இங்கே வந்து அது 100, 120 மேலெலாம் போடுறாங்க, அதனால் நமக்கு அது விருப்பம் இல்லை சாப்பிட்றதுக்குங்க. சரி நம்ம போகிற வழியில் ஏதாவது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்கோம், வாங்க அப்படியே கன்டினியூ பண்ணிவிட்டு. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்படி உங்களுக்கு பிடிக்கல இல்லை வேறு மாதிரி ஏதாவது கண்டென்ட் போடு, உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா. சரி, அதேமாரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெகுலராக நம்ம அப்டேட்ஸ் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கோம், ஓகேங்களா. தினம் தினம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், புது புது கண்டென்ட் காட்டிக்கிட்டே வரேன். தைவானில் என்னென்ன இருக்கோ ஃபுட்டு கல்ச்சரு அப்புறம் மெயினான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் எல்லாத்தையும் காட்டிட்டு வந்துட்டுருக்கேங்க. ஓகே, கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க, உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம்.